ஆனா இன்னைக்கு வந்து எழுச்சியான நிறைய இளைஞர்கள் வந்து என் கட்சியில சேர்ந்துட்டு இருக்காங்கன்னு அவரும் சொல்றாரு. நீங்கள் மனிதனத்தோடு கேள்வி கேளுங்க, ஏதோ அண்ணாமலைக்கு அஜெண்டா கேள்வி இல்ல இல்ல அண்ணா கேள்வி நான் கேட்கிறேன். ஏதோ நாங்களும் பார்த்தோம் என்று சொன்னால் எங்கே இருக்கு கஞ்சா விற்பவன், மக்கள் பணித கோடி கோடியா கொள்ளையடித்த அந்த ஆருத்ர பண்ண நிறுவன முதலாளிகள், கொலை செய்வன், கொள்ளையடிப்பவன், கற்பழிப்பவன், பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கு வழக்கிலே பதிவு செய்து பாதிக்கப்பட்டன், இந்த கோமாளிகளை தவிர, இந்த நயவஞ்சிகளை தவிர, இந்த சமூக விரோதிகளை தவிர, அண்ணாமலை வேற யாராவது தூய்மையான நபர்களை பக்கத்தில் வைத்திருந்த ஒரு நபரை காட்டுங்களேன். அந்த பாஜக கட்சியில இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு கார் விமிழ்ந்து கொண்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இதை ஈரோடு இடைத்தேர்தலுக்கு நடந்தது, அப்போது இதே வாய் என்ன சொன்னது, நாங்கள் அந்த அளவுக்கு வளரவில்லை, அதிமுக போட்டியா சரியாக இருக்கும். இது எவ்வளோ ஒரு கேவலம். 10 ஆண்டு காலம் மக்கள் பணியை செய்யாத அதிமுக குறிப்பாக கஜனா காலி செய்து விட்டு சென்றிருந்தார்கள். ஆதாரம் ஒரு வாட்சி பில்லுக்கே இந்த அளவுக்கு பொய்யும் பொருட்டு பேசக்கூடிய நீ எல்லாம் திமுக பற்றி பேசுவது தகுதியா? அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் அல்ல, அண்ணாமலை மொத்தத்தில் மொத்தத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களுடன் அவர் அண்ணாமலை ஃபெயில்ஸாக தான் இருக்கிறார். அண்ணாமலை போன்ற அறவேக்கட்டு தலைவர், அவர் வந்து முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர் அல்ல, அவர் ஒரு அறவேக்கட்டு தலைவர். இவர் செய்திருக்கிற சாதனை என்று சொன்னால் சாதனை அல்ல, அந்த பாஜக கட்சிக்கு மிகப்பெரிய வேதனை தான். அண்ணாமலையுடைய நிலைப்பாடு அதுதான். அண்ணாமலை இந்த மக்களுக்காக இந்த 2-3 வருடத்திலே செய்த நன்மைகளை சொல்லுங்க. இதே கொரோனா பெருந்தொற்றிலே நாங்கள் மாத்தட்டி சொல்லலாம், நாங்களால் அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு பணி செய்துக்கிறோம் என்று சமூக வலைத்தளம் சென்று பார்த்தா இன்னும் ஆதாரம் கொட்டி கெடுக்கிறது. இவர் செய்த போட்டோ சூட்டி தவிர ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இதுதான் மக்கள் பணி செய்ய லட்சணமா? அது இவர் சொல்லக்கூடிய அந்த புகாரே பொய் என்று சொல்லுகிறேன். கேவலம் ஒரு சாதாரண ஒரு வாட்சி பில்லை கொடுப்பதற்கு துப்பு இல்லை. ஏதோ ஏப்ரல் 14 ஏதோ புனிதருக்க பிறந்தவர் அண்ணாமலை போன்று என்ன சொன்னார், ஊழல் பட்டியலை வெளியிடுவேன், அதே போல என்னுடைய வாட்சி பில்லை வெளியிடுவேன். அந்த கோமாளி வெளியிட்டது வாட்சி பில்லா? கர்நாடகா சிங்கம் என்று சொல்லி பாவம் பாஜக தலைமைக்கு ஆட்டை பரிசாக கொடுத்து விட்டார்கள். ஏமாந்தது தமிழ்நாட்டு மக்கள் அல்ல, பாஜக கட்சி தான். சிங்கம் என்று காட்டி ஆட்டை கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள். ஃபைஜன் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட தேசிய முன்னேற்ற கழகத்தின் தலைவர், திமுக தோழமை கட்சி தலைவர் திரு ஜி ஜி சிவானன் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கண்ணா. அண்ணா, முதல் கேள்வியாக வந்து மே 7 அடுத்த மாதம் வந்தால் திமுக ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் ஆகுது. எந்த அதாவது எல்லா ஆட்சியிலையுமே வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். எந்த நீங்கள் வந்து என்ன தான் வந்து எவ்வளோ நல்லது பண்ணாலுமே வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த 2 வருஷத்துலேயே இவ்வளோ பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இந்த திமுக ஆட்சி மேலே இருக்கிறத நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஏதோ இந்த மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருப்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை பாஜக சங்கங்கள் அவர்களோடு இணக்கமாக இருக்கக்கூடிய அதிமுக போன்ற கட்சிகள் அந்த நிலைப்பாட்டை கையில் எடுக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை கூர்ந்து நோக்கக்கூடிய உங்களை போன்ற பத்திரிகையாளர், ஊடகவியலாளர்கள், இந்த தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடிய சமூக நீதி போற்றி பாதுகாக்கக்கூடிய உறவு முறையில் அனைவருக்கும் தெரியும். இதை தமிழ்நாட்டு மக்கள் ரசித்து கொண்டிருக்கிறார்கள், வரவேற்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். 10 ஆண்டு காலம் மக்கள் பணியை செய்யாத அதிமுக அந்த ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது இந்த 2 ஆண்டு காலத்திலே கிட்டத்தட்ட இந்த கொரோனா பெருந்தொற்று எண்ணற்ற தாக்கங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு நெருக்கடி கொடுக்கின்ற அந்த போதும் கூட, அதுவும் குறிப்பாக கஜனா காலி செய்துவிட்டு சென்றிருந்தார்கள். சென்ற ஆட்சியில் காலி செய்துவிட்டு சென்றாலும் கூட இன்னும் கூடுதலாக கடன் சுமையை வைத்து விட்டு தான் சென்றார்கள். அப்போ அதிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும், இன்னும் அதற்கான திட்டங்களை எப்படி வகுக்க வேண்டும், வெளிநாடுகள் சென்று எப்படி தொழில் முதலீட்டாளர்களை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று இவருடைய நோக்கம், அரசினுடைய நோக்கம் அப்படி தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த கொரோனா பெருந்தொற்றிலே 1000 ரூபாய் கிட்டத்தட்ட 70% மக்களுக்கு தான் சென்ற ஆட்சியில் கொடுத்தார்கள். அது முதல் கொரோனா தொற்று எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது, மக்கள் அச்சத்தில் இருந்தால் என்று நன்றாக உங்களுக்கு தெரியும். ஆனால் 4000 ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லி 2ஆம் அந்த கொரோனா அலையிலே 2 தவணையாக தாயுள்ளத்தோடு அரவணைத்த 4000 ரூபாய் கொடுத்து இந்த மக்களை பாதுகாத்து அதிலிருந்து மெல்ல மெல்ல பொருளாதார நெருக்கடியிலிருந்து மக்கள் மீண்டு வர பொதுத்தளத்தில் எப்படி பயணிக்க வேண்டும் என்று அந்த பொது நீரோட்டத்தை கையில் எடுத்து
மக்களை அனைவரும் தனது சொந்த வேலையை தினமும் செய்யக்கூடிய வகையில் ஆக்கினார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இல்லை, அதெல்லாம் வந்து நம்ம மறுக்கவே இல்லை. இந்த முதல் ஒரு 6 மாதம் இல்லை ஒரு நீங்கள் 1 வருஷம் கூட எடுத்துக்கலாம், திமுக ஆட்சி மேலே எந்த பெரிய குறைகளும் வரல. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ 2022 மேக்கு அப்புறம் திமுக ஆட்சி மேலே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள். இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதுக்கு மேலே எதிர்மறையான கருத்துக்கள் இருந்தாலும் வந்து நிறைய குற்றச்சாட்டுகளுக்கு இது ஆளாயிட்டே இருக்காங்களே. ரொம்ப சீனியர் மினிஸ்டர்ஸ்லாம் வந்து ஏதாவது வந்து ஒரு தரைக்குறான வார்த்தையை பேசிடுறாங்க. ஏன் முதலமைச்சரே ஒரு மேடையில் வந்து என்ன இது எனக்கு வந்து நிம்மதியாக என்னால் தூங்கவே முடியலன்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து எதை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது நீங்களே சொல்லியிருக்கிறீர்கள், ஓராண்டு காலம் எந்த விதமான இந்த அரசு மீது குற்றச்சாட்டு வைக்கவில்லை என்று வைக்க முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதுதான் இங்கே பிரச்சனையே. இந்த அரசு மீது ஏதாவது சேர்த்து வாரி பூச வேண்டும் என்று கூர்ந்து நோக்கக்கூடிய அந்த எதிர்கட்சிகள், சங்கப்பேர சங்கங்கள், குறிப்பாக பாஜக போன்றவர்கள், நீங்கள் சொல்லக்கூடிய அண்ணாமலையா ஆட்டுக்குட்டி அண்ணாமலையா சொல்லு போன்றவர்கள் கூர்ந்து கவனிக்கின்ற போது இதற்கான எந்த விதமான முகாந்திரமும் அரசு மீது பழி போடுவதற்கு அவர்கள் எல்லாம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. மக்கள் பணி தெளிவாக செய்கிறார்கள். அப்போது அதை பொறுத்து கொள்ள முடியாத இவர்கள் தான் இது போன்று சேற்று வாரி பூசுகிறார். அது மட்டுமல்ல, ஏதோ அண்ணாமலை ஃபைல்ஸ் என்று இது டிஎம்கே ஃபைல்ஸ் என்று சொல்லுகிறீர். அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் அல்ல, அண்ணாமலை மொத்தத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களிடம் அவர் அண்ணாமலை ஃபைல்ஸ் ஆகத்தான் இருக்கிறார். ஆனால் அப்படி நம்ம சொல்ல முடியாதுல்ல, சொல்ல முடியாது. ரிலீஸ் பண்ணாரு, இப்போ ஜி ஸ்கொயருக்கும் வந்து திமுக சம்பந்தம் இருக்குன்னு சொன்னாங்க. நேற்று வந்து அண்ணா நகரோட எம்எல்ஏ வீட்லேயும் நம்ம வந்து ஜி ஸ்கொயர்லேயும் வந்து ரைடு போயிருக்காங்களே. அதாவது மத்திய அரசனுடைய நிலைப்பாடு தொடர்ந்து நீங்கள் கூர்ந்து கவனித்தால், எங்கெல்லாம் அவர்கள் ஆட்சி கட்டில் இல்லையோ அவர்களுக்கு ஒன்று ஆளுநரை வைத்து பிரச்சனை கொடுப்பது, அல்லது ஐடி ரெய்டிகளை வைத்து ஈடி என்று சொல்வார், அதெல்லாம் வைத்து இவர்களுக்கு தேவையில்லாமல் தொந்தரவு கொடுத்து மக்கள் மத்தியிலே பார்த்தீர்களா இவர்கள் எந்த அளவுக்கு சொத்து சேர்த்திருக்கிறார், அதனால் தான் இந்த சோதனை என்று ஒரு பிம்பத்தை கொண்டு வருவதில்ல. இதை வந்து அவங்க ரொம்ப நல்லாவே அதை வந்து அவங்க நல்லாவே பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓகே. ஏன் நம்ம வந்து திமுக வந்து இந்த எலெக்ஷனை 2021 எலெக்ஷனை சந்திக்கும் போது திரு நம்ம ஸ்டாலின் அவர்களோட பொண்ணு வீட்லயே கூட ரைட் பண்ணாங்களே அந்த டைம்ல, எலெக்ஷன் டைம்லயே அந்த ரைடு நடந்தது அது. ஆனா வந்து இப்போ என்னென்ன ஒரு கோர்வையா என்ன இருக்குன்னா, போன வாரம் 14ஆம் தேதி அண்ணாமலை பேசுறாரு, அதுல இருந்து ஒரு வாரம் ஒரு 10 நாளுக்குள்ள வந்து ஒரு இடத்துல ரைடு போறாங்க அப்படின்னா, இது வந்து ஏதோ வந்து மக்களுக்கு வந்து இவங்க வந்து இது ஒருவேளை அண்ணாமலை சொன்னது ரைடு தான் அப்படின்ற மாதிரி இல்ல. அதாவது அண்ணாமலை போன்ற அறவேக்கட்டு தலைவர், அவர் வந்து முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் பெருமவர் அல்ல, அவர் ஒரு அறவேக்கட்டு தலைவர். எதை வைத்து சொல்லுற என்று சொன்னால், மக்கள் மத்தியில் ஏதாவது ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லி அதை நிஜம் என்று நம்பி வைத்து விடலாம் என்று இவர் கனவில் மிதக்குகிறார். அதாவது அண்ணாமலை பொறுப்பேற்று இதே 2 ஆண்டுகாலம் ஆகுமா? உங்களை பார்த்து கேட்கிறேன், குறைஞ்சபட்சம் ஆகியிருக்கிறோமா? 3 வருஷம். சரி, 3 வருடம் ஆகணும். இந்த 3 வருடங்களில் அண்ணாமலை கீழ்த்து தொங்க விட்டது என்ன? 3 வருடம் அண்ணாமலை மக்கள் பணி செஞ்சிருக்காருன்னு வந்து அவங்க கட்சியில இருக்கவங்க கூட சொல்ல மாட்டாங்க. ஆனா வந்து ஒரு அரசியல் விமர்சகர்களா இருக்கவங்க எல்லாம் 5.5% கிட்டத்தட்ட வந்து நடந்து முடிந்த ஊராட்சி எலெக்ஷன்ல வந்து பாஜக வந்து 5.5% ஓட்டு வாங்க முடிஞ்சது இல்ல தமிழ்நாட்டுல. அது அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த அரசியல் விமர்சகர் என்று சொல்லக்கூடிய அது அவருடைய பாஜகனுடைய குரலை ஒன்றுதான், அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் விமர்சனுடைய குரலை ஒன்றுதான். அரசியல் விமர்சகர் என்று சொன்னால் நடுநிலையாக இருவேறு கட்சிகள் எந்த கட்சியில் தவறு செய்தாலும் சுட்டி காட்டுவதும் அரசியல் விமர்சகர். ஒருவர் இவர் இந்த கட்சிக்கு ஆதரவு, மற்றவர் இந்த கட்சிக்கு ஆதரவு, இவர்களுக்கு பெயர் அரசியல் விமர்சகர் என்று சொன்னால் இது நகைச்சுவைக்கு உட்பட்டதான் நான் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இவர் செய்திருக்கிற சாதனை என்று சொன்னால் சாதனை அல்ல, அந்த பாஜக கட்சிக்கு மிகப்பெரிய வேதனை தான். அண்ணாமலையுடைய நிலைப்பாடு அதுதான். காரணம், ஒரு முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணியிலே போட்டை படகை ஓட்டி கொண்டு போட்டோ ஷூட்டை நடத்தி இந்த கோமாளிகள் எல்லாம் வைத்து கொண்டு இவர்கள் ஏதோ தமிழ்நாட்டினுடைய அரசியலை புரட்டு போட வந்ததாகவும், அல்லது ஏதோ 2026 சட்டமன்ற பொதுத்தேர்தல் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அந்த வெற்றினாலும் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். ஆளே இல்லாத கடையிலே ஏதோ டீ ஆத்துவது போன்ற ஒரு நகைச்சுவை சினிமா படங்களில் வருவது போன்றதான் அண்ணாமலையுடைய நிலைப்பாடு. நான் மொத்தத்தில் கேட்கிறேன், அண்ணாமலை இந்த மக்களுக்காக இந்த 2-3 வருடத்திலே செய்த நன்மைகளை சொல்லுங்கள். இதே கொரோனா பெருந்தொற்றிலே நாங்கள் மார்த்தட்டி சொல்லலாம், நாங்களால் அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு பணி செய்துக்கிறோம் என்று சமூக வலைத்தில சென்று பார்த்தா இன்னமும் ஆதாரம் கொட்டி கெடுக்கிறது. இவர் செய்த போட்டோ ஷூட்டி தவிர ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இதுதான் மக்கள் பணி செய்ய லட்சணமா? ஆனா இன்னைக்கு வந்து எழுச்சியான நிறைய இளைஞர்கள் வந்து என் கட்சியில சேர்ந்துட்டு இருக்காங்கன்னு அவரும் சொல்றாரு, நம்மளாலையும் பார்க்க முடியுது இல்ல. அது எல்லாமே
எங்கள் ஒரு ஊடுவியாளர் இருந்து கொண்டு நம்மளாலும் பார்க்க முடியாது, உங்களை சேர்ப்பது ஒரு நகைச்சுவை தான். நான் கேட்கிறேன், நீங்கள் மனிதனத்தோடு கேள்வி கேளுங்க. ஏதோ அண்ணாமலைக்கு அஜெண்டா கேள்வி கேள்வி நான் கேட்கிறேன். ஏதோ நாங்களும் பார்த்தோம் என்று சொன்னால் எங்கே கஞ்சா விற்பவன், மக்கள் பணித கோடி கோடியாக கொள்ளையடித்த அந்த ஆறு திரு பண்ண நிறுவன முதலாளிகள், கொலை செய்வன், கொள்ளையடிப்பவன், கற்பழிப்பவன், பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கு வழக்கிலே பதிவு செய்து பாதிக்கப்பட்டன், இந்த கோமாளிகளை தவிர, இந்த நயவஞ்சிகளை தவிர, இந்த சமூக விரோதிகளை தவிர, அண்ணாமலை வேற யாராவது தூய்மையான நபர்களை பக்கத்தில் வைத்திட ஒரு நபரை காட்டுங்களே, ஒரு நபரை காட்டுங்கள் சொல்லுகிறேன். இது போல நபர்களை வைத்துக் கொண்டு ஏதோ பாஜக வளர்ந்து விட்டது, அண்ணாமலை வளர்ந்து விட்டால் வாரும வைத்துக் கொண்டு அந்த பாஜக கட்சியில இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு கார் விமிழ்ந்து கொண்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். சரி, பெண்களுக்கு இந்த நிலைமை என்று சொன்னா அண்ணாமலை போன்ற அவர்கள் எங்க அவர்களால் எங்களை உயிருக்கே அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று ஒரு பொருளாளர் அந்த கட்சியினுடைய பொருளாளர் வெளியேறி பதில் சொன்னாரா இல்லையா சொல்லுங்களேன். அண்ணாமலையின் நிலைப்பாடு தன்னை ஒரு சந்திரமுகியாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்? சந்திரமுகியாவே நினைத்துக் கொண்டிருக்கிறார். அப்போ அவர் எப்படி வேணா நினைத்துக் கொள்ளலாம், தன்னை பைத்தியம் என்று நினைத்துக் கொள்ளலாம், அல்லது தன்னை மாபெரும் வீரன் என்று நினைத்துக் கொள்ளலாம், ஏன் கண்மூடி கொண்டு நான் தான் அடுத்த பிரதமர் என்று கூட நினைத்துக் கொள்ளலாம். அது அவருடைய உரிமை. ஆனா தமிழ்நாட்டுடைய மக்களுடைய மனநிலை அதுவா? அண்ணாமலை ஒரு பொருட்டாக மக்கள் பார்க்கவில்லை. இவர்கள் சுய தாமட்டை அடித்துக் கொண்டு சுய விளம்பரத்தை ஏற்படுத்திக் கொண்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-2 மேற்பட்ட வார் ரூம்ல வைத்துக் கொண்டு தனக்கான, அதாவது அண்ணாமலை வளருவதற்கு தேவையான யுக்தியை சமூக வலைத்தளையில் மட்டும்தான், மக்கள் மத்தியிலே அல்ல. இதுதான் செயல்பாடாக அவர் நிலைநிறுத்தி தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார். ஒழிய அந்த பாஜக கட்சி வளர்வதற்கு எந்த விதமான செயல்பாடும் அவர் செய்யவில்லை. சரி, 2024 பார்ப்போம் அந்த என்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். அதாவது இவருடைய கோமாளித்தனமான பேச்சு எப்படி தெரியுமா இருக்கிறது? முதலில் அண்ணாமலை என்ன சொன்னார், அதாவது அதிமுக கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு அவர்கள் மீது குதிரை சவாரி செய்துவிட்டு 4 சட்டமன்ற உறுப்பினர் பெற்றும் விட்டு நாங்கள் தான் தமிழகத்திலே பிரதான எதிர்கட்சி என்று சொன்னார். ஆமாம். அதற்கு பிறகு இதை ஈரோடு இடைத்தேர்தலுக்கு நடந்தது. அப்போது இதே வாய் என்ன சொன்னது, நாங்கள் அந்த அளவிற்கு வளரவில்லை, அதிமுக போட்டியாக சரியாக இருக்கும். இது எவ்வளோ ஒரு கேவலம் சொல்லுங்க. அப்போ இப்படி இதுதான் உங்களுடைய கட்சியினுடைய லட்சணம், வளர்ந்து விட்டது என்று சொல்லி தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்கட்சி என்று சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் ஒரு இடைத்தேர்தலை பின்வாங்கி விட்டு அதிமுக தான் சரியாக இருக்கு, அவர் தான் பெரிய கட்சி, உங்கள் வாயில தானே சொன்னீர்? இல்ல, அது ஒரு இடைத்தேர்தல், நம்ம அதை வச்சு இது பண்ண முடியாது. ஏன்னா இடைத்தேர்தல் வந்து இடைத்தேர்தலுக்கு கூட்டணி கட்சி விட்டுக்குள்ள வேண்டாம் என்று சொல்லவில்லை. பிரதான எதிர்கட்சி என்று யார் சொன்னது? நானா சொன்னேன்? அந்த கோமாளி தான் சொன்னார். இன்னைக்கும் வந்து அதை வந்து கிளைம் பண்றாருல, திமுக வந்து எதிர்த்து ஏடிஎம்கே எந்த விதமான கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் கொண்டு வரல, எந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டையும் கொண்டு வரல, கொண்டு வரதே அண்ணாமலை தானே. அதாவது இவர் சொல்லக்கூடிய அந்த புகாரே பொய் என்று சொல்லுகிறேன். கேவலம் ஒரு சாதாரண ஒரு வாட்சி பில்லை கொடுப்பதற்கு துப்பு இல்லை. ஏதோ ஏப்ரல் 14 ஏதோ புனிதருக்க பிறந்தவர் அண்ணாமலை போன்று என்ன சொன்னார், ஊழல் பட்டியலை வெளியிடுவேன், அதே போல என்னுடைய வாட்சி பில்லை வெளியிடுவேன். அந்த கோமாளி வெளியிட்டது வாட்சி பில்லா? நீங்கள் படித்தவர் தானே, அதற்கு பேர் வாட்சி பில்லா? 2-3 படித்த மாணவ செல்லும் காரி துப்பி கொண்டிருக்கிற சமூக வலைத்தளம் சென்று பார்த்தார். வாட்சி பில்லா? சாதாரண ஒரு வாட்சி பில்லுக்கே இந்த அளவுக்கு பொய்யும் பொருட்டு பேசக்கூடிய நீ எல்லாம் திமுக பற்றி பேசுவது தகுதியா? சமூக நீதி பற்றி பேசுவது தகுதியா? இந்த மக்கள் நலனுக்காக பேசக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு தகுதியா சொல்லுங்களேன். சாதாரண ஒரு வார்டு மெம்பரை வெற்றி பெற செய்வதற்கான மக்கள் உங்களை தேர்வு செய்ய முன் வந்திருக்கிறார்களா? ஒரு மண்ணாங்கட்டி இல்லை இதுக்கென்ன. அதற்குள் முதலமைச்சருக்கான ஒரு கனவு வரைக்கும் நீங்கள் மெல்லாந்து படுத்துக் கொண்டு இது போன்ற கனவுகளை நிறைவேற்றலாம் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்களுக்கு உங்களுக்கு இதை மக்கள் உங்களை எந்த அளவிற்கு எடை போட்டு வைத்திருக்கல என்று சுய பரிசோதனை செய்ய தயார் அண்ணாமலை? ஓகே, சமூக நீதியை பத்தி பேசுனீங்க, வரங்க சார், வர. ஒட்டு மொத்தமா இந்த நிலைப்பாடை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கர்நாடகா சிங்கம் என்று சொல்லி பாவம் பாஜக தலைமைக்கு ஆட்டை பரிசாக கொடுத்து விட்டார்கள். ஏமாத தமிழ்நாட்டு மக்கள் அல்ல, பாஜக கட்சி தான் சிங்கம் என்று காட்டி ஆட்டை கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள். இதுதான் பாஜக கட்சியினுடைய குமுறலாக இருக்கிறது. மோசம் போய்விட்டார்கள், குறிப்பா சொல்ல வேண்டும் சொன்னா. அது வந்து பாஜக கட்சி தலைவர்கள் அவங்களோட முடிவு. என்னோட அடுத்த கேள்வி வந்து நீங்க சமூக நீதியை பத்தி பேசுனீங்க. திமுக வந்து ஒரு பெரிய சமூக நீதி கட்சி, அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. மாற்று சொல்ல வரீங்களா?